ranga sagaya paga cha changaranga ura vihara shamana ga vihanga turanga sagaya paga cha changaranga ura vihara jaya padan darama vatana rakumi திரு விண்ணகரப்பன் பூமி நாச்சியார் திருவடிகளே சரண் சீதை இலக்குமணன் அனுமனுடன் அருள்மிகு ஸ்ரீராமன் திருவடிகளே சரண் அருள்மிகு நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரண் மூலம் ஸ்ரீ உப்பிலியப்பன் ஒப்பற்றவர் ஸ்ரீ உப்பிலியப்பன் உப்பில்லா பண்டம் ஏற்றவர் தாயா ஸ்ரீ பூமிதி பூமி நாச்சியா எனும் திருநாம் உற்றவர் மூலவருக்கும் தாயாருக்கும்
உரிய அதே திருநாமங்கள். விமானம் சுத்தானந்த விமானம், விஷ்ணு விமானம் என்றும் பெயர். தீர்த்தம் அகோராத்ர தீர்த்தம் மற்றும் ஆர்த்தி புஷ்கரன் சார்ங்க தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், காட்சி கண்டவர்கள் மார்கண்டேய, காவேரி, கருடன், மங்களாசாசனம், ஸ்ரீ நம்மாழ்வார் 11 பாசுரங்கள், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் 34 பாசுரங்கள், ஸ்ரீ பொய்கையாழ்வார் 1 பாசுரம், ஸ்ரீ பேயாழ்வார் 2 பாசுரம். கங்கையிலும் தூய காவிரியில் நாளும் ஸ்நானம் செய்து வரும் நேரம். கற்பா ராம பிரானை அல்லா மற்றும் கற்பரு புற்பா முதலாப்புள் எறும் பாது ஒன்றின்றி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளி. பிரார்த்தனா வருணசாத்தியம் சாங்கினா ராம ரூபினும் வீராசனே சுகாசீன் சீதா காஞ்சன சன்னிபாம் பஜதா காமதாம் நித்யம் சஜூமிகர கரா பூஜா. அகிலம் அருள் பெறுவதற்காக கிருத்த திரேத்த துவாபர கலி என்ன நான்கு யுகங்களிலும் பகவான் அவதரித்தருளுகின்றான். மச்ச கூர்ம வராக நரசிம்மவாமன் பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ஈரைந்து அவதாரங்களிலே பகவான் துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதரித்தருளுகிறான். குருக்ஷேத்திரத்திலே பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையை அருள்வாளித்தருளுகின்றான். 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள் அமைந்திருப்பினும் பக்தர்கள் அருள் பெறுவதற்காக ஓர் சரமஸ்லோகத்தை பகவான் திருவாய் மலர்ந்தருளி இருக்கின்றான். சர்வதர்மான் பரிச்சிச்ச மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷை சுவாமி மாச்சுச. எல்லா அறங்களையும் விட்டொழித்து என்னிடம் சரண் புகுபவர்களை நான் காத்தருள்வேன். பகவானின் திருவாய் மொழியின்படி பக்தர்களை காத்தருள்வதற்காக அநேக திவ்ய தேசங்களில் பகவான் அர்ச்சாரூபியாக அருச்சை வடிவத்தில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார்.
ஆழ்வார்களால் மங்களாசாசனம் அருளப்பட்ட திவ்ய தேசங்கள் 108. அவற்றுனுள் அற்புதமானது அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோயில் எனும் ஒப்பிலா அப்பன் திருக்கோயில் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டாங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளறு நீள் சோலை வண் பூங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் திருவிண்ணகர் எனும் ஒப்புளியப்பன் கோவில் பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு காட்சி. ஒரு சமயம் திருத்துழாய் தேவி, அதாவது துளசி தேவி, திருமாலிடம் லட்சுமி பிராட்டியை மட்டும் மார்பில் தாங்கியுள்ளேன், எனக்கும் அது போன்ற சிறப்பு வேண்டும் என்று வேண்டினார். கடுந்தவம் புரிந்து எமது மார்பில் இடம்பெற்ற லக்ஷ்மி மீண்டும் மண்ணுலகம் சென்று பூமி தேவி என்ற நாமத்துடன் காவிரிக்கரையில் தோன்றவுள்ளார். அவளுக்கு முன்பாக நீ சென்று துளசி செடியாக அங்கே தோன்றும் உன்மடியில், அதாவது துளசி செடியான உன் நிழலில் லக்ஷ்மி அவதரிப்பார். பின்னொரு நாள் யாம் லக்ஷ்மி தேவியை ஏற்றுக்கொள்வோம். லக்ஷ்மி தேவி அவதரிப்பதற்கு துளசி தேவியாக நீ ஆதாரமாக இருந்ததால் லக்ஷ்மி தேவியை விட சிறந்த நற்பேற்றினை பெறுவார். லக்ஷ்மி தேவியின் அருளை கூட கடுந்தவத்திற்கு பின்னரே ஒருவன் அடைய முடியும். ஆனால் உன் இதழ்களால், அதாவது துளசிதளத்தால் எம்மை பூஜிப்பவர்கள் அஸ்வமேத யாகத்திற்கு உண்டான பலனை பெறுவர். உன் வனத்தை உறைவிடமாக கொண்டு உறைபவர்களும் வைகுண்டம் பெறுவர். எப்போதும் எமது நெஞ்சை அலங்கரிக்கும் மாலையாக மாறுவார். துளசி மாலையை ஏற்றுக்கொண்ட பின்னர்தான் யா லக்ஷ்மி தேவியை மனம் புரிவோம் என்று பகவான் அருள துளசி தேவி உடனே அவ்விடம் வந்து துளசி செடியாக மலர்ந்தார். இந்த துளசியின் மகிமையை பற்றி ஸ்ரீ நம்மாழ்வார் திருவிருத்தம் 53 பாசுரம் பேசுகிறது. இக்காட்சியினைத் தொடர்ந்து மார்க்கண்டேய மிருகண்டு மகரிஷியின் புதல்வர், அவர் மகாலட்சுமியான திருமகள் தமக்கு மகளாகவும் திருமால் தமக்கு மாப்பிள்ளையாகவும் அமைய வேண்டும் என்று எண்ணி நீண்ட நாள் பேராவல் கொண்டிருந்தார். மார்க்கண்டேயர் தீர்த்த யாத்திரை செய்து வரும் காலத்தில் இத்திருத்தலத்திற்கு வந்ததும் தமது எண்ணம் ஈடேற தவம் இயற்ற தகுந்த திருத்தலம் இதுதான் என்று உணர்ந்து இத்திருத்தலத்து திருமாலை குறித்து ஆண்டுகள் 1000 தவம் இயற்றினார்.
பக்தர்களுக்கு அருளும் மகாலட்சுமியான் லக்ஷ்மி தேவி, மழலை குழந்தையாக துளசி செடி மடியில் தோன்ற தாம் எண்ணியிருக்கும் திருமகளே இவள் என்று உணர்ந்து எடுத்து வளர்த்து வர பருவத்தின் எல்லையில் திருமகள் நிற்கும் ஓர் நாள் பங்குனி மாதம் ஏகாதசி திருவோண திருநாளன்று திருமால் ஓர் கிழ அந்தனராக வேடம் பூண்டு மார்க்கண்டேயரிடம் வந்து பெண் கேட்டார். அதற்கு மார்க்கண்டேயர், நீரோ முதியவர், எம் மகளோ சின்னஞ்சிறியவள், இவ்விதம் கேட்பது உமக்கு அழகல்ல என்றார். அதற்கு திருமாலான கிழ அந்தனர், யாம் அனைத்தும் அறிந்தவர், முதுமை என்பது உடலிலேதான், உள்ளத்தில் இல்லை, நீரே கதி என்று கூறினார். அதற்கு மார்க்கண்டேயர், அந்தனரே, என் மகள் சமைக்கக்கூட தெரியாதவள், மறந்து போய் உணவில் லவணம், அதாவது உப்பு சேர்க்க தவறினால் கூட நீங்கள் தினந்து சாபம் தரக்கூடும், இது ஒத்து வராது என்று கூறினார். அதற்கு திருமாலான கிழ அந்தனர், மார்க்கண்டேயரே, உம்மகள் சமைக்கும் உப்பிலா பண்டமே எமக்கு உகப்பு, யாம் இப்பெண்ணை மணந்து கொள்ளாமல் இத்திருவிடம் விட்டு நகரமாட்டோம் என்று கூறி அவ்விடத்திலேயே அமர்ந்து விட்டார். செய்வதறியாமல் திகைத்தார் மார்க்கண்டேய். ஆபத்தில் அருள்பாலித்தருளும் பரந்தாமனை வேண்டி நிஷ்டையில் ஆர்ந்தார். தமது தபோபலத்தால் வந்திருப்பவர் திருமாலே கண் திறக்கும் வேளையில், ஆஹா, சங்கு சக்கரதாரியாக பெருமாளான திருமால் திருக்காட்சி அளிக்க தண்டனிட்டு வணங்கிய மார்க்கண்டேயர் கன்னிகாதானம் செய்வித்து தமது மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இது ஒப்பிலியப்பன் திருக்கோயிலின் திரு வரலாறு. உப்பிலா பண்டத்தை உகந்து யாம் ஏற்போம் என்று திருமாலான பெருமாள் சொன்னதின் காரணத்தினாலேயே இன்றும் உப்பிலா நிவேதனமே பெருமாளுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்படுகிறது. உப்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை இத்திருக்கோவிலுக்குள் எடுத்து செல்லக்கூடாது என்று உரைக்கின்றன புராணங்கள். இந்த அற்புதமான வரலாறு இதன் சாட்சியாக இப்பெருமானுக்கு உப்பிலியப்பன் எனவும் திருநாமம் அமைந்ததென்று பெரியோர்கள் பேசுவர்.
உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா. அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே. சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வராணன். இதிகாச காவியம் ராமாயணம். இருப்பினும் அக்காவியம் அன்னை சீதா பிராட்டியின் கதை என்று பெரியோர்கள் போற்றுவர். ராம பரத லக்குவன சத்ருக்கன் அருள் நேரத்தில் அவதாரமாக அமைந்தவர்கள். அமையப்பட்ட நேரத்தில் நன்னிலையில் நின்றன நவக்கிரகங்கள். அன்னையே தெய்வம். அந்த அன்னையான தெய்வம் ஓர் தெய்வத்தையே ஈன்றெடுத்தது. அந்த தெய்வத்தின் நாமம் ராம. கடகராசி புனர்பூச நட்சத்திரம். கோசலையின் திருவயிற்றில் அவதரித்தருளினான் ராம். அயோத்தியில் அமைந்தருளிய பட்டாபிஷேக திருவிழா. தருமிமிகு தமிழகத்தில் கும்பகோணத்திற்கு மிக அருகாமையில் அமைந்தருளியிருக்கின்ற அருள்மிகு வெங்கடாச்சலபதி கோயில் என்று வழங்கப்படுகின்ற ஒப்புலியப்பன் திருக்கோயிலில் ஒப்புமையற்ற ஓர் தெய்வ திருவிழா பட்டாபிஷேக பெருவிழா. நமோ ருச்சாய ப்ராஹ்மயே ருச்சம் ப்ராஹ்மன் ஜனயந்தஹ தேவா அக்ரே ததப்ருவன் யஸ்த்வைவம் ப்ராஹ்மனோ வித்யாத் தஸ்ய தேவா அசம்வசே ஏழு கடல்களிலும் பெரிய புண்ணிய நதிகளிலும் இருந்து நீர் வள்ளி வர தாமதம் ஆகுமே என்று பரதன் சொன்ன அளவில் சுக்ரீவன் அனுமனை நோக்கினான். புனித நீர் யாவும் கொணர பூமியை கடந்து போனான் அனுமன். ஜோதிட வல்லுநர்களை அழைத்து வருமாறு சுமந்திரனிடம் பரதன் கூறினான். வசிஷ்டரை தலைமையாக்கிய ஜோதிடர் குழு வந்தது. காப்பு நான் கட்டுவதற்குரிய நாளை வசிஷ்டரிடம் கேட்டான் பரதன். ஸ்ரீதேவி பூதேவியுடன் பகவான் கூடி மகிழும் காலமே அதற்குரியது. அது நாளைக்கே ஆகும் என்றார் வசிஷ்டர். முடிசூட்டும் நாளும் நேரமும் ஓலையில் எழுதி மன்னர்கள் பலருக்கு அனுப்பினர். பரதன், சுக்ரீவன், விபீஷணன், சாம்பவன், அங்கதன் மற்ற பிற தலைவர்களும் சென்று நாளைக்கே முடிசூட்ட நாள் பார்த்துள்ளதை ராமனிடம் கூறினர். பிரமன் ஆணையால் தேவதச்சன் முடிசூட்டு விழா மண்டபத்தை அமைத்தான். ஏழு கடல் நீரையும் அனுமன் கொண்டு வந்தான். மாணிக்க பீடத்தில் சீதையோடு எழுந்தருளியிருந்தான் ராமன். இசைக்கருவியும் இசைப்பாடல்களும் வேத மந்திரங்களும் ஒலிக்க அருள் உலா அயோத்தி மாநகரத்திலே அமைந்தருளியது போல அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோயில்
ஒப்புலியப்பன் திருக்கோயிலின் மாட வீதிகளிலே அமைந்த திருக்காட்சிதம். தஸ்ய மத்யே மகானக்னிர் விஸ்வாக்சிர் விஸ்வதோ முகஹ சோக்ர புக் விபஜந் திஷ்டன்னாஹாரமஜர கவிஹ சந்தாபயதி ஸ்வந்தேஹமாபாததலமஸ்தகம் தஸ்ய மத்யே வன்னிஷிகா அநீலோர்த்வா வ்யவஸ்திதஹ. த்ரேதாயுகத்திலே அன்றைய அயோத்தியில் இவ்வாறான திருக்காட்சி எவ்வாறு அமைந்ததோ அதனை அகக்கண் கொண்டு பார்க்கின்ற போது ஒப்புலியப்பன் திருக்கோயிலின் மாட வீதிகளிலே அந்த அரிய தெய்வ திருக்காட்சியை பக்தர்கள் மெய்ப்பித்து காட்டினர். திருமஞ்சனம் நடந்தது ராமனுக்கு. ராமனும் சீதையுமாக அழகிய தோட்டத்திலிருந்து திருமஞ்சனம் செய்து கொண்டதை தம் கண்களால் காணப்பெற்றோர் பிறப்பு எனும் பிணிகள் இல்லாமல் நீங்குவர். இரு குழை தொடரும் வேர்க்கண் மயிலொடும் இருந்தது ஏய்ப்ப பெருகிய செவ்வி கண்டார் பிறப்பு எனும் பிணிகள் தீர்ந்தார். திருமுடி சூட்டிக்கொள்ளும் போது ஹனுமன் அரியணையை சிம்மாசனத்தை தாங்கினான். அங்கதன் ராமன் உடைவாளை ஏந்தி நின்றான். பரதன் வெண்கொற்ற கொடையை பிடித்திருந்தான். இலக்குவன் சத்ருக்கன் ஆகிய இருவரும் கபரிமான் முடியால் விசிறிவிட்டனர். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண் குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விரை செறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க, வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி, கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வெண்ணையூர் சடையனை இங்கே அற்புதமாக பதிவு செய்கின்றார். வேளாண் மரபினோர் எடுத்து கொடுக்கவே முடிசூட்டுவது மரபு. ஆகையார் சடையப்ப வள்ளல் மரபுலோ அவர் முன்னோர் கொடுக்க முனிவன் வாங்கினான் என்று தனது செய்யுளிலே பதிக்கின்றார் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். சுக்கிராச்சாரியாரும் பிரஜாபதியான சுக்கிரன் வியாழன் ஒத்த வேதச் சடங்கு செய்யும் ஆச்சாரியர்கள் விதிப்படி எல்லாம் செய்ய நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இருவரும் தழுவும் தோளுடைய திருமாலாகிய ராமன் திருமுடி சூடினான். ராமனுக்கு வசிச்சர் சூட்டிய முடியின் மகிழ்ச்சியை நோக்கினான். மூ உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்கு முடிசூட்டியதாக உணர்ந்தனர். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் மிக அழகாக இதனை பதிவு செய்கின்றார் தனது செய்யுளிலே. தமது ஆட்சி எல்லையளவும் யாவும் ஒழுங்காக நடப்பதை மேற்பார்வை செய்யும் பொறுப்பை பரதனுக்கு தந்து இளவரசனாக பட்டம் கட்டினான். எல்லையற்ற இன்பங்களை அனுபவித்தான் ராமன். மங்கள கீதம் ஒலிக்க வேதிய ராசி கூற சங்கும் பலவகை வாத்தியங்களும் இசைக்க மங்கையர் நடனமாட அமைச்சர்கள் சுற்றி நிற்க வேதியர் வாழ்த்த பவள செவ்வாய் மங்கையர்கள் பல்லாண்டு கூற இந்திரனுக்கு ஓமையான ராமன் பட்டாபிஷேகம் சுக்ரீவன் அனுமன்
அங்கதன், நீலன் முதலிய வானர வீரரும் படையினருமாக 67 கோடி பேரும் பகைவர்கள் அஞ்சுமாறு ராமனை பணிந்தனர். மீதமுள்ள 70 வெள்ளம் வானரப்படையும் வந்து வழங்கினர். சகோதரர்கள் நால்வருடம் உம்முடன் ஐவரானோம் என்று ராமனால் புகழப்பட்ட குகன் தன் துணைவருடன் வந்து ராமனை வணங்கினான். தம்மை வணங்கிய அனைவரையும் இருக்கையில் இருக்கத்தக்கவர்களையும் அமரச் செய்தான் ராமன். அனைவரும் அயோத்தியில் ஆனந்தத்துடன் 2 திங்கள்கள் இருந்தன. அனைவருக்கும் தானம் வழங்கினான் ராமன். சம்பரனை வென்ற காலத்தில் தயரதனுக்கு இந்திரன் வழங்கிய மாணிக்க கடகத்தையும் தேர் குதிரை பட்டாடை முதலியவைகளை சுக்ரீவனுக்கு அளித்தான் ராமன். இக்ஷ்வாகு மன்னனுக்கு பிரமன் கொடுத்த அங்கதம் எனும் தோல் வளையை ராமன் அங்கதனுக்கு வழங்கி அவன் பெயர் நின்று வாழச் செய்தான். அனைவருக்கும் பரிசு வழங்கிய ராமன் செய்யாமல் செய்த உதவியாக, காலத்தால் செய்த உதவியாக, அனுமன் செய்ததற்கு திரும்ப எதையும் செய்ய முடியாது. ஆகவே அனுமனை ராமன் அன்போடு இனிதாக நோக்கி, நீ அல்லார் வேறு ஒருவர் நீ செய்த உதவியை செய்திட இயலுமா? நீ செய்தது பெரிய உதவி. ஆகவே போர் செய்து உதவிய உன் வலிய தோள்களால் என்னை தழுவிக்கொள் என்றான் ராமன். தழுவுகிறவன் உயர்ந்தவன், தழுவப்படுகிறவன் இளையவன். இங்கு தழுவும் மாருதி உயர்ந்தவனாகவும், தழுவப்படும் ராமன் சிறியவனாகவும் மதிக்கப்படும் என்பதால் ராமன் இவ்வாறு செய்ய கூறினான் என்பது பெரியோர் கருத்து. ராமன் கூறியபடி செய்ய இயலாது நாணி தனித்து நின்ற அனுமனுக்கு மரியாதைக்குரிய பொருள்கள் தந்து அனுப்பினான். ஒரு முத்து மாலையை தந்து, உனக்கு விருப்பமானவர்களுக்கு இதனை ஈவாயாக என்று சீதையும் அனுமனுக்கு தந்தார். அனுமன் தூது வந்து காத்தருளிய நிகழ்ச்சி நெஞ்சில் நிழலாடி சாம்பவனுக்கு, நீலனுக்கு, சதவலி, சேசரி, நளன், குமுதன், தாரன், பனசன் ஆகிய அனைவர்களுக்குமே உரிய பரிசு கிடைத்தது. விபீஷணனை பார்த்தான் ராமன், உன்னை ஒப்புவர் உன்னைத் தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று கூறி அனைத்தையும் அளித்தான். முனிவர்கள், தாய்மார்கள், ராமன், சீதை, தம்பிமார்கள் ஆகியோரை வலம் வந்து வணங்கி அனைவரும் விடைபெற்றனர். உலகம் உள்ளளவும், உயிர்கள் உள்ளளவும், இயற்கை உள்ளளவும் ராம 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 என்ற தாரக மந்திரமே இந்த தரணிக்கு தர்மத்தை நிலைத்து செழித்து அற்புதமான அகிலத்தை அருள்வதாகும். Thank you.
ಕಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿಗಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ಬೀಡು ಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿಗಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ಬೀಡು ಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಮಣುಲ ಶೈಲಮು ಕಂಟಿ ಬಹುವಿಭವಮುಲ ಮಂಟಪಮುಲು ಗಂಟಿ ಮಹನೀಯ ಗಣಪಣ ಮಣುಲ ಶೈಲಮು ಕಂಟಿ ಬಹುವಿಭವಮುಲ ಮಂಟಪಮುಲು ಗಂಟಿ ಸಹಜನ ವರತ್ನ ಕಾಂಚನ ವೇದಿಕಲು ಗಂಟಿ ರೈವ ಹಿಂಚಿನ ಗೋಪುರಂ ಬುಲವಿ ಕಂಟಿ ಸಹಜನ ವರತ್ನ ಕಾಂಚನ ಗೋಪುರಂ ಬುಲವಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುಣಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ಬೀಡು ಕೊಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಸಂಬಗು ಗಗನ ಗಂಗ ಕಂಟಿ ಪಾವನಂ ಬೈನ ಪಾಪ ವಿನಾಶನಮು ಕಂಟಿ ಕೈವ ಸಂಬಗು ಗಗನ ಗಂಗ ಕಂಟಿ ದೈವಿಕ ಪುಣ್ಯ ತೀರ್ಥಮುಲ್ಲ ಪೊಡಗಂಟಿ ಕೋವಿದುಲು ಕೊನೆಯಾಡು ಕೋನೇರು ಕಂಟಿ ದೈವಿಕ ಪುಣ್ಯ ತೀರ್ಥಮುಲ್ಲ ಪೊಡಗಂಟಿ ಕೋವಿದುಲು ಕೊನೆಯಾಡು ಕೋನೇರು ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ವೀಡು ಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಸರಿಲೇನಿ ಪಾದಾಂಬುಜಮುಲು ಕಂಟಿ ಪರಮಯೋಗೀಂದ್ರುಲಕು ಭಾವಗೋಚರಮೈನ ಸರಿಲೇನಿ ಪಾದಾಂಬುಜಮುಲು ಕಂಟಿ ತಿರಮೈನ ಗಿರಿ ಚೂಪು ದಿವ್ಯ ಹಸ್ತಮು ಕಂಟಿ ತಿರುವೆಂಕಟ ಚಲಾಧಿಪು ಚೂಡ ಕಂಟಿ ತಿರಮೈನ ಗಿರಿ ಚೂಪು ದಿವ್ಯ ಹಸ್ತಮು ಕಂಟಿ ಚಲಾಧಿಪು ಚೂಡ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ಬೀಡು ಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ಅಖಿಲಾಂಡ ಕರ್ತನದಿ ಕುನಿ ಕಂಟಿ ಕಂಟಿ ನಗಮುಲು ಬೀಡು ಕುಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ ನಿಜ ಮೂರ್ತಿ ಕಂಟಿ நான் ஒரு யஜுர்வேத பிரகசான கௌடின்ய கோத்திர பிராமணன். எனக்கு 4 பெண் குழந்தைகள், ஆண் குழந்தை இல்லை. என் காலம் முடிந்துவிட்டால் எனது கிருத்திங்களை எவர் செய்வது? ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்கார், தலைவி இருக்கார். அவளுக்கு ஆண் குழந்தையே இல்லை, எல்லாம் பெண் குழந்தைகள். 4 பெண் குழந்தைகள் உங்களை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன, நம்மளுடைய கர்மாக்கள்லாம் சம்பூர்ணமாகும் பொழுது
ஏன்னா அடுத்து கர்மா பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது, பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகளுடைய வாரிசுகள் தான் வரணும். அப்போ சம்பூர்ணமாயிடுறது. அதனால் அவளுக்கு அந்த முக்தி ஸ்தானம்ன்றது வாய்க்கிறதுக்கு எளிதாகிடுறது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அப்படி அந்த தலைவர் சுவாமிகிட்ட போகும்பொழுது அந்த காரியங்கள்லாம், பிதுர்காரியங்கள்லாம் தலைவி இருந்தால்னா அந்த தலைவிக்கிட்டேருந்து தர்ப வாங்கிண்டு அந்த தலைவருடைய தாயாதிகள் கூட பிறந்தவா, சித்தப்பா, பெரியப்பா, அது மாதிரி யாராவது இருந்தால் அந்த தலைவிக்கிட்டேருந்து தர்ப வாங்கிட்டு பண்ணலாம். அல்லது நெருங்கின பந்துக்களாக இருந்தால் அவள் தர்ப வாங்கி பண்ணலாம். ஆனால் ரொம்ப உச்சிதமானது, இந்த பெண் குழந்தைகளுடைய பையன்கள், அதாவது பேரக்குழந்தைகள், இவருடைய பேரக்குழந்தைகள் தோஹித்ரன்னு பேர், பொண்ணு வைத்து பேரன், அவனுக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு அவள் பெற்றோர்கள், அதாவது பொண்ணுடைய பொண்ணும் மாப்பிள்ளையும் சம்மதிக்கணும். பொண்ணும் மாப்பிள்ளையும் சம்மதித்தால் நேரடியாக அவன் பண்ணலாம், நேரடியாக அந்த கிருத்தியங்கள்லாம் பண்ணலாம். தர்ப்பணத்திலே எடுத்துட்டேன்னா பித்ருன் சுதா தர்ப்பயாமி, பிதாமகன் சுதா நமஸ்தர்ப்பயாமி, பிரபிதாமகன் சுதா நமஸ்தர்ப்பயாமி, மாத்ருன் சுதா நமஸ்தர்ப்பயாமி, பிதாமகி சுதா தர்ப்பயாமி, பிதுர் பிதாமகி சுதா தர்ப்பயாமி. அப்புறம் என்ன சொல்கிறோம், மாதாமகன் சுதாந்தர்ப்பயாமி, அம்மாவுடைய அப்பா. அப்போ அந்த தௌஹித்ரன்னு பொண்ணு வைத்து பேரனுக்கு நேரடியாகவே அதிகாரம் கிடைக்கிறது. அதனால் அவன் பண்ணலாம், ஆனால் அவன் அப்பா அம்மா சம்மதிக்கணும். அப்பா இருக்காரே, இவன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சஞ்சலங்கள் இருந்தால் பிறத்து யார் பண்ணலாம், இல்லை அந்த குடும்பத்தில் இருக்க சாஸ்திரிகள், அந்த சாஸ்திரிகள் சம்மதம் தெரிவித்தாங்கன்னா இந்த தலைவிக்கிட்டேருந்து தர்ப வாங்கிட்டு பண்ணலாம். அப்படி தலைவியும் இல்லாத பட்சத்தில் தலைவர் இறைவனடி சுவாமிகிட்ட சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ எஜமானன் சொல்லி புரோகிதர்கள்லாம் பண்ணலாம். அவள் தாயாதிகள் கூட எஜமானன் சொல்லி தான் பண்ணலாம். ஆனால் இந்த பெண்ணுடைய குழந்தை இருக்கான் பாருங்கோ, அவன் நேரடியாகவே மாதாமகன், இந்த மாதாமகன் அம்மாவுடைய அப்பாக்கோசரம் நான் இந்த கிருத்தியங்கள்லாம் பண்ணுறேன், அம்மாவுடைய அப்பா நல்ல கதி அடையணும், அம்மாவுடைய அப்பாவுடைய அப்பா நல்ல கதி அடையணும் அப்படின்னு சொல்லி முழு அதிகாரத்தோடு பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. கடவுள் பக்தரும் ஆச்சார அனுஷ்டானங்களை முறையாக அனுசரிப்பவருமான எனது நல்ல நண்பர் சனிக்கிழமை அன்று பெருமாளை தரிசனம் செய்ய சென்றவர் ஷேர் ஆட்டோவில் அடிபட்டு சுய நினைவு இல்லாமல் இறந்து போனார். கடவுள் ஏன் அவரை காப்பாற்றவில்லை? இந்த வினாவிற்கான விடை நாளை காலை அருள் நேரத்தில். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.